வீடியோல டெல்லி கேபிடல்ஸ் விமென் வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ் டபிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் டுவெண்ட்டியோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் லெவன் பிரடிக்சன் பத்தி டீடெயிலா பாக்கலாம் இந்த மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுனா தர்டீன் மார்ச் வென்ஸ்டே நைட் செவன் தேர்ட்டி பி எம் ஸ்டார்ட் ஆக போகுது அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில அடுத்ததான் வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம் இந்த மேட்ச்சுக்கு ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெம்பரேச்சர் அரௌண்ட் தேர்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் இருக்கும் அடுத்ததான் பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம் ஜென்ரலாக பார்த்தோம்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு தான் இருந்திருக்கு இந்த சீசன்லையும் தான் இருந்துச்சு இது வரைக்கும் லாஸ்ட் மேட்சில் பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராஸ்டிங் கேமை நாம் வந்து பார்த்தோம் நீட்டிக்கக்கான மேட்ச் வந்து ஒரு நியூ பிச்சில் ப்ளே பண்ணியிருந்தாங்க ரெண்டு டீமோட கேப்டன்ஸுக்கும் அந்த பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தான் இருந்துச்சு அதனால் டாஸ் வின் பண்ண கேப்டன் ஸ்மிருதி மந்தனா பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க சர்ப்ரைசிங்காக ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது பவுலர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சு மெயினாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அந்த டீமோட ஸ்டார் பிளேயர் எலிஸ் பெரி சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க ஸோ இன்றைக்கான போட்டியும் அதே பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது லோ ஸ்கோர் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் மெயினாக குஜராத் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது கம்மியாக ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டீம் ஸ்ட்ரென்த் படி பார்த்திங்கன்னா டிசி விமன் டீமை விட குஜராத் ஜெயின்ஸ் சுமார் என்ன டீமாக தான் இருக்காங்க அடுத்ததாக ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம் இதுவரை பார்த்தோம்னா ரெண்டு தடவை இந்த ரெண்டு அணிகளும் மோதிருக்காங்க அது ரெண்டு டீமுமே ஈச் ஒன் கேம் வின் பண்ணியிருக்காங்க யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா டிசி விமன் இங்கே பிளே பண்ண மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஒரு மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதே போலதான் குஜராத் ஜெயின்ஸும் அவங்க பிளே பண்ண மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஒரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அடுத்ததா யூ ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு கம்ஸ் பார்க்கலாம் இங்கே நடந்த செவன் மேட்சஸில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவாங்க சிக்ஸ் மேட்சஸ்லையும் செகண்டாக பேட் பண்ணுவாங்க ஒரே ஒரு மேட்சிலும் ஜெயிச்சிருக்காங்க வெனியூ ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேட் ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேட் ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டி டூமு இருக்கு ரெண்டு இன்னிங்ஸ்க்குமான அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஃபோர்டின் ரன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட்டா பேட் பண்ணக்கூடிய டீம் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ரன்ஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேட்டர்ஸ் ஆவரேஜ் பார்த்தோம்னா இங்கே டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு மீடியம் ரேஞ்சில் இருக்கு அடுத்ததான் ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே நடந்த செவன் மேச்சஸில் பாஸ்ட் பவுலர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க இல்லை தேர்ட்டி டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு இன்னிங்ஸ்க்கு ரெண்டு விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு டுவெண்ட்டி டூ பால்ஸுக்கு எக்னோம் ரேட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது கொஞ்சம் அதிக ரன்கள் தான் கன்சிட் பண்ணுறாங்க ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டோம்னா அவங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க அதில் ஃபிஃப்டி நைன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக ஃபோர் விக்கெட்ஸும் ஒவ்வொரு சிக்ஸ்டீன் பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் ஆகட்டும் அதே போல் ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது எக்கனாம் ரேட் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு இருந்த ரேஞ்சான் இவங்களுக்கும் இருக்குது அடுத்ததா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி இந்த கிரௌண்டோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த மூணு ஃபேஸ்லேயும் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது விக்கெட்ஸ்லேப் அந்த மிடில் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே எக்ஸாக்டாக த்ரீ இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது இங்கே நடந்த மோஸ்ட் ஆஃப் த மேச்சஸில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பேட்டர்ஸோடைய டாமினேஷன் தான் இருந்துருக்கு அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸில் டெத் ஓவர்ஸில் மட்டும் பேட்டர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு மிடில் ஓவர்ஸில் டீசென்ட் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பவர் பிளே ஓவர்ஸில் கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் இந்த ஃபேஸில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க பேட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸும் விழுந்திருக்கு அது மெயினாக பார்த்தோம்னா ஒரு ஹியூஜ் ஸ்கோரை சேஸ் பண்ணும் போது இந்த பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு ரிகர்ட் ரன்டெட் ப்ரெஷர்னால அவங்களுக்கு பேட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க இயல்பாக ஆடுறதை விட அக்ரெஸிவாக ஆட போய் அவுட் ஆயிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டா பேட் பண்ணக்கூடிய டீம் எவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க அதன் பொறுத்து தான் செகண்ட் இன்னிங்ஸில் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படிங்கிறது டிசைட் ஆகும் ஃபைனலாக எந்த ஃபேஸில் பேட்டர்ஸோடய டாமினேஷன் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட மூணு ஃபேஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸோட டெத் ஓவர்ஸ்லையும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எடுத்துட்டோம்னா செகண்ட் இன்னிங்ஸோட பவர் பிளே ஓவர்ஸில் இவங்க டாமினேட் பண்ணிருக்காங்க அடுத்ததா டெய்லி கேபிட்டல்ஸ் விமன் டீம் பிரிவ்யூ பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம் டிசி விமன் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண செவன் மேச்சஸில் ஃபைவ் மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு மேட்சில் டிஃபைட்டாக இருக்காங்க டென் பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இருக்காங்க நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது நேற்றிக்கான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் தோல்வி அடைஞ்சதால் இன்றைக்கான போட்டியில் டிசி விமன் வின் பண்ணாலோ இல்லைனா ஒரு ஸ்மால் மார்ஜினில் தோல்வி அடைஞ்சாலும் இவங்க டேரெக்டாக ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க ஏன்னா நெட் ரன் ரேட் மும்பை இந்தியன்ஸை விட இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்ததா டிசி விமன் டீம் பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம் டாப் ஆர்டர்ல ஷஃபாலி வர்மா மேக் லேனிங் அலைஸ் கேப்சி மிடில் ஆர்டரில் ஜெமிமா ரோட்ரிகஸ் மரிசானே கேப் ஜெஸ் ஜோனாசன் டானியா பாட்டியா லோவர் ஆர்டரில் அருந்ததி ரெட்டி டிட்டா சாது ஷிகா பாண்டே அண்ட் ராதா யாதவ் அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசென்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம் டாப் ஆர்டரில் மேக் லேனிங் இவங்களுடைய ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு லாஸ்ட்டாக பிளே பண்ண அஞ்சு மேட்ச்சில் நாலு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வர்மா எடுத்துகிட்டீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அலேஸ் கேப்சி இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க பட் மிடில் ஆர்த்த சீசனில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு பட் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலையுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க மிடில் ஆர்டரில் பார்த்தோம்னா ஜிமிமா ரோட்ரிக்ஸ் மெரிசானே கேப் ஜஸ் ஜொனாசன் மூணு பேருத்துடைய பர்ஃபார்மென்ஸ் அபவ் ஆவரேஜாக இருக்குது தனியா பாட்டியா இவங்க அந்தளவுக்கு வந்து பேட் பண்ணவே இல்லை பேட் பண்ண மேட்ச்லேயும் முதல் பால் அவுட் ஆயிருக்காங்க ஜிம்மி மரோடிகர்ஸ் பார்த்தோம்னா கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணல பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் நல்லாயிருந்துருக்கு லோவர் ஆர்டரில் பார்த்தோம்னா அந்த நாலு பேர்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் அபவ் ஆவரேஜாக இருக்குது ராதா யாதவ் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஃபைவ் மேட்சஸில் டோட்டலாக சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அடுத்ததாக டிசி விமன் பேட்டர் ஹெட் டு வெட் அண்ட் வெனியூ ரெக்கார்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஷஃபாலி வருமா ஹெட் டு வெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு ஒரு மேட்சுக்கு தேர்ட்டி த்ரீ ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாங்க குஜராத் டீம் அதிகபட்சமா அதிகபட்சமாக செவன்ட்டி சிக்ஸ் ரன்ஸும் அடிச்சிருக்காங்க லேனிங் ஹெட் டு வெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது அதிகபட்சமாக குஜராத் டீமுக்கிறா ஃபிஃப்டி ஃபைவ் ரன்ஸும் இந்த கிரவுண்டில் சிக்ஸ்டி ரன்ஸும் அடிச்சிருக்காங்க ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லாயிருக்கு அலேஸ் கேப்சி இவங்களுக்கு பார்த்தோம்னா ரெண்டுத்தோட ஸ்டார்ட்ஸுமே டீசெண்டாக இருக்குது இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஃபார்ட்டி எயிட் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க எம்மிமா ராட்ரிகர்ஸ் இதுவரை குஜராத் டீம் இருக்கிற பிளே பண்ண ரெண்டு மேட்ச்லையும் அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல டோட்டலாக எயிட் ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க பட் வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்கு ஃபார்ட்டி எயிட் ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாங்க மெரிசான கேப் குஜராத் கிரா ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க மற்றவங்களுக்குலாம் ஸ்டார்ட்ஸ் சுமாராக தான் இருக்கு அடுத்ததா டிசி விமன் பவுலர்ஸ் ஹெட் டு வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெரிசான கேப் ஹெட் டுவெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு இதே குஜராத் டீம் இருக்கிறார் ஒரு மேட்ச்ல ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஷிகா பாண்டே இவங்களுக்கும் ஹெட்வெட் ரெக்கார்ட் வினிங் ரெக்கார்ட் ஓவராலா பாக்கும்போது நல்லா இருக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க குஜராத் டீமுக்கு எதிராக அருந்ததி ரெட்டி இவங்களுக்கு சுமாராக தான் இருக்கு டிடா சாது இந்த கிரவுண்ட்ல அவங்க போல் பண்ண த்ரீ இன்னிங்ஸ்ல த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஓவராலா பார்க்கும்போது டீசென்டா இருக்கு அஹ் ஜெஸ் ஜோனாசன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் ரெண்டுத்திலயுமே நல்லா இருக்கு குஜராத் டீமுக்கு எதிராக த்ரீ இன்னிங்ஸ்ல ஃபைவ் விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல அவங்க போல் பண்ண த்ரீ இன்னிங்ஸ்ல ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ரிமைனிங் பவுலர்ஸில் ராதா யாதவ் இவங்க டீசென்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக குஜராத் ஜெயின்ஸ் டீம் ரிவ்யூ பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம் குஜராத் ஜெயின்ஸ் இந்த சீசனில் இதுவரை பிளே பண்ண செவன் மேட்சஸில் ரெண்டு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க ஃபைவ் மேச்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க ஃபோர் பாயிண்ட்ஸோட கடைசி பிளேஸில் இருக்காங்க ஆல்ரெடி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகும் வாய்ப்பை இழந்துட்டாங்க இருந்தாலும் இந்த சீசனை ஒரு வின்னிங் நோட்டோட முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அடுத்ததா குஜராத் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம் டாப் ஆர்டர்ல பெத் மோனி லவ்ரா வால்வர்ட் அண்ட் தயாலன் ஹேமலதா மிடில் ஆர்டர்ல ஆஷ்லே கார்னர் பாரதி புல்மாலி கத்ரீன் பிரைஸ் லோவர் ஆர்டர்ல மன்னட் கஷ்யப் தனுஜா கன்வர் மேக்னா சிங் அண்ட் ஷப்னம் ஷக்கீல் அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசென்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம் டாப் ஆர்டர்ல பெத் மோனி அண்ட் லவ்ரா வால்வர்ட் இந்த ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பெத் மோனி எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் மூணு மேட்ச்லேயும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க அந்த மூணு மேட்ச்லேயும் தேகலான் ஹேம்லதா ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் இந்த சீசனில் டாப் ஆர்டரில் கிளம்பறங்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஃபார்ட்டி பால்ஸ் செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அடிந்தாங்க மிடில் ஆர்டரில் ஃபாபி லிச்வில் இவங்களுடைய ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது இந்த சீசனில் ஒரே ஒரு மேட்சில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆஷ்லே கார்டன் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு இந்த சீசனில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு லோவர் ஆர்டரில் ஷப்னம் ஷக்கீல் அவங்க லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மேக்நா சிங் ஒரு மேட்ச்ல ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல விக்கெட்ல சதம் இருந்திருக்காங்க அடுத்ததா குஜராத் பேட்டர்ஸ் ஹெட் வெனியூ ரெக்கார்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பெத் மோனி யூ ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது இங்கே பிளே பண்ண அந்த மூணு மேட்ச்லேயும் ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க அதிகபட்சமாக எயிட்டி ஃபைவ் ரன்ஸும் இருக்குது லவ்ரா வால்வோர்ட் இவங்களுக்கும் வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது டிசி விமன் டீமு கேர அதிகமாக ஃபிஃப்டி செவன் ரன்ஸும் அடிச்சிருக்காங்க ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டார்ஸ் இருக்குது தயாலன் ஹேமலதா இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க மற்றபடி ஹெட் டு வெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவரலாக பார்க்கும்போது சுமாராக தான் இருக்குது ஃபாபி லிச் வீல்ட் ரெண்டு தோட ஸ்டார்ஸுமே ஓவராக தான் இருக்குது ஆஸ்லே கார்னர் இவங்களுக்கு ஹெட் டு வெட் ரெக்கார்ட் டீசென்ட்டாக இருக்குது அதிகபட்சமாக ஃபிஃப்டி ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க டிசி விமன் டீமுக்கு எதிராக அடுத்ததாக குஜராத் பவுலர்ஸ் ஹெட் டு வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம் மேகனா சிங் இதே டிசி விமன் டீமுக்கெட் அவங்க பிளே பண்ண ஒரு மேட்சில் ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ஷப்னம் ஷக்கில் இவங்களுக்கு வென்யூ ரெக்கார்ட் நல்லாயிருக்கு த்ரீ இன்னிங்ஸில் ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஆஸ்லே கார்னர் பார்த்தோம்னா ஹெட் டு வெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவரலாக பார்க்கும்போது ஸ்டார்ஸ் இருக்குது ரெண்டுத்திலையுமே பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காங்க அடுத்ததாக இந்த மேட்ச்சுக்கான மேட்சப் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் விமன் டீமோட மேட்சப்ஸ் பார்க்கலாம் இதில் டிசி டீமோட ஓப்பனர்ஸ் மெக் லேனிங் ஆகட்டும் அதே போல் ஷஃபாலி வர்மா ரெண்டு பேருக்குமே ஆஃப் பிரேக் பவுலிங் எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காங்க இன்றைக்கான போட்டியில் ஓப்பனன் டீமில் ஆஷ்லே கார்னர் இருக்காங்க ஒரு குவாலிட்டியான ஆஃப் பிரேக் பவுலர் டிசி டீமோட பேட்டர்ஸில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் எதிராகவும் அதே போல் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவும் ஸ்ட்ரகலாக இருக்காங்க பட் ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கான போட்டியில் ஆப்பனண்ட் டீம்ல லெக் பிரேக் பவுலர் அவைலபிளாக இல்லை பட் லெஃப்ட் ஹார்ம் ஆஃப் ஸ்பின்னர்னு பார்த்தோம்னா தனுஜா கன்வர் இருக்காங்க அது போக மன்னட் கஷ்யப்பும் இருக்காங்க ரெண்டு லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின்னரை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணி ஆகணும் டிசி டீமோட பேட்டர்ஸ் ஃபைனலாக பார்த்தோம்னா ஜஸ்ட் ஜோனாசன் இவங்களுக்கு மிடில் ஓவர்ஸில் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு இந்த ஃபேஸில் யார் ஆப்போனன்ட் டீமில் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னா சிங் பவுல் பண்ணுவாங்க அடுத்ததாக குஜராத் ஜெயின்ஸ் டீம் அப்ஸ் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு லவ்ரா வால்வர்ட் அண்ட் கேத்ரின் பிரைஸ் ரெண்டு பேருக்குமே லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின்ஸ் எதிராக த்ரெட் இருக்கு இன்னிக்கான போட்டியில் ஆப்போனன்ட் டீமில் குவாலிட்டியான லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க ஜெஸ் ஜோனாசன் அது போக இன்னொரு லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பினராக ராதா யாதவும் இருக்காங்க அடுத்ததான் ஃபாபி லிச் ஃபீல்டு இவங்களுக்கு ஆஃப் பிரேக் போலிங்க்கு எதிராக த்ரெட் இருக்குது இன்றைக்கான போட்டியில் ஆப்போனன்ட் டீமில் பார்த்தோம்னா அலைஸ் கேப்ஸி இருக்காங்க இந்த சீசனில் எடுத்துட்டீங்கன்னா ஃபாபி லிச்ஃபீல்டு இந்த ஆஃப் ஸ்பின்ன்க்கு எதிராக அதிகம் ட்ரபிளாக இருக்காங்க ஃபைனலாக பார்த்தோம்னா ஆஷ்லே கார்னர் இவங்களுக்கு அந்த ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக நியூ பால் ஓவர்ஸில் த்ரெட் இருக்குது இந்த ஃபேஸில் பார்த்தோம்னா ஆப்பனன்ட் டீமில் அருந்ததி ரெட்டி இருக்காங்க அது போக மெரிசனை கேப்பம் இருக்காங்க குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் இந்த மேட்ச்சுக்கான ப்ரோ டீப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனுடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் டீம் தான் அதிகமாக ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அவுட் ஆயிருக்காங்க தேர்ட்டி எயிட் விக்கெட்ஸை ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக தான் அவங்க இழந்திருக்காங்க அதே சமயம் டிசி விமன் டீம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாலு டீம் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டீமுடைய ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ரெண்டுமே வந்து கரெக்டாக கோயின் ஆகுது அதனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் செஸ் ஜொனாசன் ஆகட்டும் அதே போல் ராதா யாதவ் ரெண்டு பேர்த்தையும் உங்களுடைய டீமில் வந்து எடுத்துக்காங்க மெயினாக ஸ்மால் லீகில் ராதா யாதவ் எடுக்க முடியலனாலும் கிராண்ட் லீகில் கண்டிப்பாக எடுங்க டிஃப்ரென்ஷியல் பிக்காக ராதா யாதவை கன்சிடர் பண்ணுங்கள் இந்த மேட்சப்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய டீம் பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும் அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேன்டசி டீம் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் ஃபார்ம் பார்க்கலாம் நேச்சர் டேக் பார்த்தோம்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விகெட்டாக தான் இருந்திருக்கு மோஸ்ட் ஆஃப் தச்சஸ்சில் மேட்ச் கான்ஃபிடென்ஸ் ரேட்டிங்கில் பார்த்தோம்னா நான் டோட்டலாக சவெண்டி த்ரீ மார்க்ஸ் இந்த மேட்ச்சுக்கு கொடுத்துருக்கேன் பிச் கண்டிஷன் ஆகட்டும் ரெண்டு டீமோட பிளேயர் சேஜுக்கும் ஃபிஃப்டீன் கொடுத்துருக்கேன் பட் டிஃபரன்ஷியல் ஸ்கோப்புக்கு எயிட் தான் கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை கேத்ரின் பிரைஸ் நம்மளோட டீமில் டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் எடுத்துருக்கும் ஒரு குவாலிட்டியான ஆல்ரவுண்டர் பட் இந்த சீசனில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல கடைசி மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இவங்களை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு டீம்லுமே அவைலபிளாக இல்லை இந்த மேட்சில் பார்த்தோம்னா டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம எடுத்துருக்கிற டீம்ல பார்த்தோம்னா மினி ஜியல் அண்ட் ஜியல் இது பிளே பண்ணுறதுக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணலை இன்கேஸ் அதர் ஆப்ஷனில் இருக்கிற மெயினாக ஷப்னம் ஷக்கீல் ஆகட்டும் அதுக்கப்புறம் ராதா யாதவ் மனட் கஷப் இவங்கெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணலாம் பட் இந்த டீமை வச்சு நம்ம மினி ஜியல் அண்ட் ஜியல் தான் வந்து ப்ளே பண்ணி ஆகணும் இன்கேஸ் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனில் ரிஸ்க் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ரிஸ்க் எடுங்க இன்றைக்கி குவாலிட்டியான கேப்டன்சி ஆப்ஷனுக்கு குவாலிட்டியான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அடுத்ததா இந்த மேட்சச்சுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் இல்ல ஃபஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட்ச் அவுட் கம்ஸ் பாக்கலாம் டீம் ஸ்ட்ரென்த்ல குஜராத் டீம் விட டிசி விமன் டீம் தான் ஸ்ட்ராங்கரா இருக்காங்க மேட்ச் அவுட் கம்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டீம் தான் மோஸ்ட் ஆஃப் த மேஸஸ் இங்கே சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க பட் லாஸ்ட் மேட்ச்சில் அது அப்படியே வந்து கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு இன்றைக்கான அந்த பிச் கண்டிஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும் இன்கேஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற பிச்சில் இந்த போட்டியில் இந்த போட்டி பிளே பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேட் ஃபஸ்ட் பண்ணக்கூடிய டீமுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுவும் மெயினாக டிசி விமன் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும் போது வின்னிங் சான்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் ஒருவேளை குஜராத் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும் போது டீம் ஸ்ட்ரென்த்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான கீப்பர் செக்ஷன்ல பெத் மோனி ஒரு டிஃபால்ட் பிக்கா இருக்காங்க ஏன்னா இன்னொரு தனியா பாட்டியா அவங்க லோவர் ஆர்டர்லாம் களம் இறங்குவாங்க மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் அவங்க வந்து களம் இறங்கவே மாட்டாங்க கிராண்ட் லீக்கும் சரி ஸ்மால் லீக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க வந்து அவங்கள தவிர்த்தரலாம் மிடில் ஆர்டர்ல பார்த்தோம்னா மேக் லேண்டிங் ஷஃபாலி வர்மா ஜெமிமா ரோட்ரிகஸ் அண்ட் லவ்ரா ஆஃப் இதில் மேக் லேண்டிங் இந்த போட்டிக்கு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேப்டன்சி பிக்கா இருக்காங்க நான் ஏன் வந்து ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இவங்க இருந்து ஒன்லி பேட்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வரும் பட் குவாலிட்டியான பேட்டர் கன்சிஸ்டண்ட்டாக இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கேப்டன்சி ஆப்ஷனில் இருக்கிற பிளேயர்ஸுக்கும் ரெண்டு சைட்லேருந்து வரும் இப்போ பெத்மோனி எடுத்துட்டிங்கன்னா பேட்டிங் அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் வரும் மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா பேட்டிங் அண்ட் பாலிங் ரெண்டுத்துலுமே வரும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஹை ரிஸ்க் ஹை ஹைரிவாடாக மெக்லானிங்காக கன்சிடர் பண்ணலாம் ஆல்ரௌண்டர்ஸ்ல மெரிசானே கேப் அலைஸ் கேப்ஸி ஆஷ்லே கார்டனர் ஜஸ்ட் ஜோனாசன் அண்ட் கேத்ரின் பிரைஸ் இதில் ஜஸ்ட் ஜோனாசன் ஆகட்டும் அலைஸ் கேப்சி மெரிசானே கேப் இந்த மூணு பேருமே டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காங்க அல் ஆஷ்லே கார்டன் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான் பட் இந்த சீசனில் அவனுடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சுமராக இருந்திருக்கு மெயினாக பேட்டிங்கில் அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அதனால தான் நம்ம வந்து டாப் கேப்டன்சி ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலை இருந்தாலும் லீக்ல நீங்கள் அவங்கள கேப்டா ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் ஜோனாசன் அவுட்டும் அதே போல் அலைஸ் கேப்சி இந்த ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு பேர்த்தையும் கேப்டா ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் குஜராத் டீமில் பார்த்தோம்னா நிறைய பேர் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக தான் அவுட் ஆயிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மெயினாக ஒரு ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பவுலர்ஸ்ல தனுஜா கன்வர் இந்த கேட்டகிரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ராதா யாதவ் ஷிகா பாண்டே ஷப்னம் ஷக்கீல் அண்ட் மன்னட் கஷ்யப் இருக்காங்க இவங்களெல்லாம் நம்ம டாஸ் பேஸ் பண்ணி தான் ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும் மற்றதாக வின்னர் ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா டிசி விமன் டீம் தான் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக இருக்காங்க இந்த சீசனில் பார்த்தோம்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையும் பார்த்தோம்னா ரொம்ப குவாலிட்டியான பிளேயர்ஸ் ஆன் பேப்பர் எந்த டீம் கிட்டே இருக்குன்னா மும்பை இந்தியன்ஸ் விமன் டீம் கிட்ட தான் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக தான் டிசி விமன் டீம் இருக்காங்க பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் விமன் டீமை விட டிசி விமன் டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கான மெயின் ரீசன் அந்த டீமோட கேப்டன் மெக்லேனிங் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய கேப்டன்சி ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கு எந்த பவுலர்ஸை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு கரெக்டாக பண்ணதால கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க தோல்வி அடைஞ்ச ரெண்டு மேட்சுமே பார்த்தீங்கன்னா கடைசி பாலில் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் குஜராத் டீமை விட இவங்க தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்காங்க இவங்க தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குஜராத் டீம் இந்த போட்டியில் வின் பண்ணணும் அப்படின்னா டாஸ் பேக்டர் ஆகட்டும் அதே போல் அந்த டீமோட ஓப்பனர்ஸ் லவ்ரா வால்போர்ட் அண்டு மேக்லேனிங் இந்த ரெண்டு பேருமே மறுபடியும் ஒரு லாங் இன்னிங்ஸ் கொடுத்து அந்த டீமோட பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேசி விமன் டீமை வின் பண்ணலாம் பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது இந்த எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் இன்னைக்கு குஜராத் டீம் வின் பண்ணணும் அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த லிங்க்கைக் க்ளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன் அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்